ஹை ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போலாம் கலர் ப்ரிடிக்ஷன் ஆப் வச்சு ஏர்ன் பண்ணுறேன்னு. அந்த கலர் ப்ரிடிக்ஷன் ஆப் எப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க க்ரீன்ரா, க்ரீனில் வந்து நீங்கள் ஒரு 10 ருபீ பெட் வச்சிங்கன்னா அது வந்து 20 ருபீஸ் ஆகும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதே அந்த இது வந்து ரெட்டு வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் மணி வந்து 0 ஆயிரும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, இது வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி. ஸோ நீங்கள் என்ன இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, ப்ரொஃபஷனல் வேலை நீங்கள் எப்படி பார்ட் டைம் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பற்றி பேச போகிறேன். இது 100% ஜென்யூனான வேஸ். இதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பார்ட் டைம் இன்கம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிறது என்ன, ஃப்ரீலான்சர். ஃப்ரீலான்சர்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ராஜெக்டை முடிக்கணும்னா அவங்ககிட்ட ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டில் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, அதை வந்து நீங்கள் முடிச்சு கொடுக்குறது மூலிமா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அது பேர் தான் ஃப்ரீலான்சிங்கிறது. அதை எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஃபோனை ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால், கூகுளை ஓப்பன் பண்ணணும். அந்த கூகுளில் வந்து நீங்கள் ஃப்ரீலான்சர்னு டைப் பண்ணும். நீங்கள் ஃப்ரீலான்சர் சர்ச் பண்ணணும், ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் www.freelancer.in போகணும். உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லாத பட்சம் நீங்கள் வந்து நீங்கள் சைன்அப் பண்ணணும். உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால், ப்ரௌஸ் ஜாப்ஸை கிளிக் பண்ணும். இதில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் ஒர்க் ப்ரெஸ் தெரிஞ்சால் நீங்கள் 1639 ரூபா ஏர்ன் பண்ணலாம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்க்கும். டேட்டா என்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து 820 ருபீ கொடுக்குறாங்க ஒரு மணி நேரத்துக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான ஜாப் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து அதில் வந்து நாலேஜை கெயின் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கண்டென்ட்லேயும் ஒரு ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும், அது மூலிமா யூடியூபர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. நிறைய யூடியூபர்ஸ் எக்கச்சக்கமான அமௌண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா ஏர்ன் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களால் எவ்வளோ சீக்கிரம் மூலிமா ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் அப்லோட் பண்ணுறது மூலிமா, அது மூலிமா உங்களுக்கு ஒரு இன்கம்மை நீங்கள் இன்கம்மே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்யூச்சருக்கு. யூடியூப் கண்டென்ட்ஸ் என்ன மாதிரிலாம் பண்ணலன்னா, உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட், இப்போ உங்களுக்கு டெக் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டெக் பற்றி போடலாம், உங்களுக்கு ஃபிட்னஸ் இன்ட்ரெஸ்ட்னா ஃபிட்னஸ் பற்றி பேசலாம், உங்களுக்கு குக்கிங் இன்ட்ரெஸ்ட்னா குக்கிங் பற்றி பேசலாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேஸில் நீங்கள் வந்து பேசலாம். பற்றி வேணால் யூடியூப்பில் வந்து பேசலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல வே ஆஃப் மேக்கிங் இன்கம். பட் உங்களுக்கு தேர்டு வே சொல்ல போகிற தேர்ட் அண்ட் ஃபைனல் வே என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறது. ஃபஸ்ட் நீங்கள் அதோடய பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா அதில் ஸ்ட்ராங் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போது இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு எப்படின்னா, நீங்கள் அதோடய செகண்ட் இதை தெரிஞ்சுக்கணும், செகண்ட் அதுக்கப்புறம் அதோடய எண்டு, அதோட அதோடய ஃபுல் வெர்ஷனை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது மூலயமா தெரிஞ்சுக்கிறது மூலயமா உங்களுக்கு அது மூலயமா ஒரு நல்ல ஃபியூச்சர். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தால் நீங்கள் ஒயில்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ட்ரேடிங் வச்சு சொல்கிறேன், ட்ரேடிங் நல்லா பேசிக் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 3 to 4 இயர்ஸ் நல்லா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா, நீங்கள் உங்கள் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து எக்கச்சக்கமான மணியை வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதுவே சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில், உங்களுக்கு அது எதுவாக வேணால் இருக்கலாம், அதை வந்து நீங்கள் வந்து டெய்லி டெய்லி டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.